சார் நம்ம அந்த தாடியை வச்ச ஒரு நம்ம ட்விட்டு ஒன்று போட்டிருக்காரு பார்த்தா அப்பா அப்படிங்களா பெத்ததுக்கே மானமா அந்த பையன் பத்தி அவன் கூட தான் படிக்கிறான் அறிவு இருக்காங்க என்ன சீப்போ அந்த கைடு உங்க டீச்சர்ஸ் கிட்ட பேசினா அந்த கைடு எல்லாம் சொல்லியிருந்தேனே அதெல்லாம் பாத்துட்டியா பாத்துட்டேன்ப்பா ஒரு 4000 வருதுப்பா அது 4000 என்னத்துக்கு சீனியர்ஸ் கிட்ட வாங்கி பண்றா அது பாரு அந்த பாரு நாம மூத்தி பையன் பாரு தெளிவா இருக்குது புள்ள கரெக்டா சீனியர்ஸ் கிட்ட வாங்கி அப்பனுக்கு செலவு காமுது நீயும் இருக்குற என்னத்த போ 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 யாருமே சீனியர்ஸ் கிட்ட போய் வா வாங்கி படிப்போ டேய் டேய் தர்தல தர்தல 12ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்க சொன்னா தூங்கி நிக்கிற நீ அது பாரு என்ன தெரியுதா கண்ணு தூங்குனா என்னத்துக்கு தெரியும் அங்க பாரு லைட் லைட் எரியுதா வெங்கடேசமா பச்சு நிக்கிறான் அத வந்து அவங்க அப்பா என்கிட்ட சொல்றான்டா இப்படி பெருமையா நைட் எல்லாம் படிக்கிறான் பையன் தூங்க மாட்டான்னு உனக்கு எப்படிடா தூக்கம் வருது என்ன வரு எனக்கு அப்படியே அவமானமா இருக்குடா எனக்கு என்னடா இன்னத்தர படிச்சு படிச்சு உருப்படுற வழியை பாக்குறியா நான் எல்லாம் அந்த காலத்துல படிக்கிறேன் ஆமாண்டா இதுக்கு மட்டும் வந்துருவீங்க படி 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 சரிப்பா படிக்கிறேன் என்னடா ஜென்மணி பெத்து மோடிஜி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலான்னு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆமாப்பா ஆமா இவர் அப்படியே லிட்ரேச்சர் படிச்சு அப்படியே எழுதி கிழிக்க போறாரு ஒழுங்கா மூடிட்டு போய் இன்ஜினியரிங் சேரு சீட் எல்லாம் பேசி வச்சிருக்கேன் இன்ஜினியரிங் வேணாம்ப்பா வேண்டாமா உன்னை யாரு கேட்டது பாரு கோதண்ட மகன் பேரை வேற மாதிரி வளைகிறான் கோதண்ட மகன் இன்ஜினியர் சேர்ந்திருக்காண்டா அவன் மார்க் என்னன்னு தெரியல உனக்கு உன்னோட அவ்வளோ கம்மி மார்க் அவனே சேர்ந்துருக்காண்டா ஒழுங்கா அது பாரு இன்ஜினியரிங் தான் ஃபியூச்சரு ஒழுங்கா அதை சேர்ற நீ சொல்லி நினைக்கிறேன் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டானுங்க என்ன எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன்னா ஆ வாங்க 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 நான் சிறப்பாக இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க பையன் டிகிரி முடிச்சானா முடிச்சேன் முடிச்சேன் அப்படிங்களா என் பையனுக்கு வந்து இப்போ இது கேம்பஸ் இன்டர்வியூல சிடிஎஸ்ல பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு ஓ சரி சீட்டா ஓகே 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கண்டிப்பா கண்டிப்பா பார்ப்போம் சரி சரி போதுமா இப்ப நிம்மதி அவனுக்கு அவன் வந்து அவங்க பிள்ளைக்கு வேலை கிடைச்சி ஸ்வீட்டு கொடுத்துட்டு போறான் நீயும் இருக்கிய 12 அரியர் வச்சுட்டு வெக்கமே இல்லாம இப்படி மானம் இல்லாம இருக்கியடா சாப்பிட்டு உட்காந்துக்கிறியடா எங்கடா 12 அரியர் வச்ச இது இருக்கா உனக்கு ஏன்னா உயிரோட இருக்கு நல்லா நான் சாமண்டா இது மாதிரிலாம் இருந்தா இதான் பிறவியோ
அங்கிள். இப்படி பெட்ல இருந்து கூச்சாலாம் சாக மாட்டேன். பெட்ல இருந்தா? ஆமா பெட்ல இருந்தலையா மேல தூக்கு தூக்கு போறேன். ஓ தம்பி என்ன வயசாயிடுச்சு, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி தொங்கறதுக்காக நீங்க இவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க அப்பா எதுக்கு தள்ளிட்டே இருக்கு? அதுக்கு நீ என்னப்பா இப்படி எங்க போயிட்டு இருக்க? இரு சொல்றத கேளு. ஆடா இருப்பா மஞ்ச சட்ட தம்பி, இது கிடையாது தீர்வு. இதுக்கு தீர்வு நான் சொல்லித்தரேன் பாப்போம். பரிசு வாங்கி இருக்கப்பான்னு ஓடி வந்த அந்த புள்ள அப்ப உன் பக்கத்துல நின்னு அந்த தாத்தா இருக்காப்புல அந்த ஆள் இன்னும் இருக்கதான் செய்யறான் சாவ மாட்டேங்க. அந்த தாடி வச்ச கேடி ட்விட்டர் போட்டான் கதைன்னு உட்காந்து பேசணும் ஒரு பையன் ரெண்டு வருஷம் சி ரெண்டாவது பரிசு வாங்கியிருக்கான். ரெண்டாவது பரிசு வந்த நான் கூட ஞாபகம் வச்சிருக்கேன். அந்த பையன் நீ என்னென்னலாம் அப்பயே நீ பண்ணன்றது எனக்கு தெரியும். ஏய் என் பையன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாதா? அவன் நான் நீங்க நான் திட்டலன்னா அவன் முன்னேறுவானா வாழ்க்கையில? என்ன முன்னேறுவான்? நீ எந்த ஓட்ட பண்ணியதுல நீ பரிசு வாங்கியிருக்க? உன் வீட்டுல நீ என்ன கப்பு வாங்கியிருக்க நீ சொல்ல? அதெல்லாம் இருக்கு. என்ன இருக்கு? இருக்குடா. ஏய் நீ உன் கல்யாணத்துக்கு வாங்கின வரதட்சணை கோப்பையே கேட்கல, நீ ஜெயிச்சு வாங்கின கோப்பை இருக்காடா? இருக்கா வரதட்சி பையல, உன்னாலதான் வீட்டுக்குள்ள பிரச்சனை. நீ கொஞ்சம் நவுன் இல்ல, நீ என்ன கோப்பை வாங்கியிருக்க? சரி அது இருக்கட்டும். நீ என்ன நீ என்ன இங்க உன் பையனை என்ன படிக்க வச்ச? அவன் 12வதுல மார்க் எவ்வளவு பா தம்பி? நீ மார்க் 1185. ஓ மார்க் என்ன? நீ முதல் 12 படிச்சியா? யோ என்னையா பிள்ளைய அடிக்காம வளர்த்த எப்படி திருந்த? உன்ன உங்க அப்பா அடிச்சு வளர்த்திருந்தானா? நீ ஒழுங்கா வளர்ந்துருக்க. பில்டால் பில்டால வர பிள்ளை அடிக்கிற நீ, இதுக்கு என்ன கேஸ் தெரியுமா? வீட்டில் கொடுமை, சைல்டு அபியூஸ். இதுக்கு நான் உனக்கு பிடிச்சி கொடுப்பேன், பிடிச்சி கொடுப்பேன். கொடுக்கட்டா? சாடிச்சிட்டேன். அவனே களவாணி பையன் தான். டேய் அது இருக்கட்டும். என்னடா தம்பி நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்? இங்கிலீஷ் லிட்ரேச்சர். பையன் என்னடா படிக்க வச்ச நீ? இன்ஜினியர். ஏன்டா பேரிக்கா மாண்டியா? அவனுக்கு என்ன வேணுமோ நீ அவனை படிக்க வைக்க. இன்ஜினியரிங் ஃபியூச்சர். ஃபியூச்சர் அவன் ஃபியூச்சர் அவன் பார்த்துப்பான்டா. அவன் ஃபியூச்சரை மட்டும் நீ பார்க்கல, பிள்ளைக்கு என்ன படிக்கலன்னு வேற அடி அடி நடிக்கிறான். ஏமா நீ இன்னும் இன்னொரு பரதேசி பையன் இப்போ வந்துட்டு போனானே, அவன் பிள்ளை வேலை வாங்கினான் தானே இந்த பிள்ளைய போட்டு அடித்த? அவன் என்னைக்காவது எங்க அப்பா அவர் அப்பா அதை வாங்கி கொடுத்தாரு, நீ ஏன்பா வாங்கி தரலன்னு உனக்கு கேள்வி கேட்டான். கேட்டுவானா? அவன் கேட்டுவானா? கேட்பான்டா அவன் கேட்பான். ஆனால் கேட்கலல்ல பிள்ளை, கேட்கலல்ல. அப்போ நீ எப்படி பிள்ளைகிட்ட நடந்துருக்கணும்? பிள்ளைக்கு என்ன வேணுமோ நீ கேட்டு பண்ணியிருக்கணும். அவன் பண்ணா இவன் பண்ணா இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க உன் பிள்ளை ஒன்று என்னைக்காக கேள்வி கேட்டிருக்கானா? இல்லை இல்லை. அப்போ உன்னெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கலாமா? இன்னைக்கு உன்னாலும் ஒரு சின்ன சிசு செத்து போயிருக்கும்டா. உன் பையன் தூக்க மாட்டே போனாயா? இதே இவனை மாதிரி ஆளுங்களை முதல்ல போட்டு தரணும். நீங்க தான் நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டோட தூண். நீங்கெல்லாம் இதுக்கெல்லாம் அஞ்ச கூடாது. எது வேணுமோ தைரியமா கேளுங்க. அதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது, சரியா? நன்றி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயம் நம்மளுக்கு வேணுமோ அந்த விஷயத்தை கேட்டு பெறணும். எதுக்காக இருந்தாலும் சாவு முடிவு கிடையாது. அதனால தான் தம்பிக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் ஒரு நல்ல விழிப்புணர்வு வீடியோவாகவும் இதை பண்ணிட்டு இல்லாமல் குழந்தைங்க படிக்கிறதுங்கிறது ஒரு சுமையாக இருக்கக்கூடாதுங்க. அவங்க விரும்பி படிக்கணும். அதை பிடிச்சி படித்தாதான் அவங்களுக்கும் அது உபயோகப்படுற மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கும். என்ன சொல்ல பறக்க விடுங்க, அவங்களை சிறகு விரிச்சு பறக்க விடுங்க.
ஸோ அதுதான் இந்த வீடியோவை நாங்கள் கேட்டுக்கொடுக்குற ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயம். இது எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம், பெற்றோர்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறோம். குழந்தைகளும் வந்து ஒரு சாவுங்கிறது ஒரு முடிவாக எடுத்துக்காம தைரியமாக அவங்களும் வந்து அவங்களுக்கு தேவையானதை கேட்டு நீங்கள் இதுக்கு மேலே நீ புரிஞ்சுக்கலாம். உன்னோட பெரிய சைக்கோ உலகத்தில் ஆமாம், ஏற்கனவே ஒரு ராஜாராமன் சொல்லிட்டு ஒரு சைக்கோ இருக்காங்களா? ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஒரு தத்ரூபமான ஒரு மனுஷன், ஒரு வினோதமான மனுஷன் அந்த மாதிரி இருக்கான். அவன்லாம் பூமிக்கே பாருந்தான், பூமிக்குள்ளே போட்டு கூட புதைக்கக்கூடாது, எரிச்சு அந்த ஆள் தான் அனுப்புனாதான் அந்த மாதிரி அவங்க வேலையா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, ஸ்கூலோ காலேஜோ இல்ல அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போதும் இதுதான் நீ பண்ணணும், குழந்தைகள் தப்பான முடிவு எடுக்க நம்மளே தூண்டிட வேண்டாம். இதே தூண்னா விளக்கு மாத்த கொண்டு எரிவோம், பாத்துக்க இவன மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சந்திக்கிறோம். அது வரைக்கும் நாங்க விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னும் சந்திப்போம். உங்களுக்கு கேட்டு டிஜிட்டல் மீடியா எல்லாரும் கேட்டு மேடம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் சேர்த்து வைக்கிறீங்க, அப்போ மணிக்கு வச்சு நமக்கு உள்ள நிறையா வச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எதாவது லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களா அப்போ நமக்கு வேற லெவலில் ரீச் கிடைக்காம மறக்காம சேர்த்து பண்ணுங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா லிங்க் இருக்குது, எங்களோட லிங்க் இருக்குது, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பேராது கொடுங்க. அப்படியே உதிக்கல பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நீங்கள் என்ன பதிவு பண்ண ஆசைப்படுறீங்களோ அவங்க பதிவு பண்ணுங்க, அதுக்கு ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சேர்த்துடும். தப்பாக இருந்துச்சு கதையே, அது மாதிரி ஆயிடுச்சு.